الله تعالى العافية سلطان رحمة للعالمين نحن வந்து صلى الله عليه وسلم அவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரஹ்மத் அப்படின்னா அந்த சமூகத்துக்கு ரஹ்மத் என்று சொன்னால் அது எப்படி ரஹ்மத் அப்படின்னா அருள், அல்லாஹ் அருள். அந்த அருள் வந்து எங்களோட வாழ்க்கையில அதனுடைய பிரதிபலிப்பு உண்டாகும். அலைஹி வஸல்லம் அவங்களே ஒரு அருள் இந்த உலகத்துக்கு அருளாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா அதுக்குள்ளாக எங்களோட சிந்தனை ரீதியான உடல் ரீதியான எல்லா வகையான நிம்மதி சந்தோஷமும் அதுல நல்லா வச்சுக்கலாம். எங்களோட வாழ்க்கையில சிந்தனை ரீதியான பிரச்சனைகளை நாங்கள் மாட்டிப்பட்டிருந்தா ஒரே மன கவலையில ஒரே பிரச்சனை ஒரே ஸ்ட்ரெஸ்ல டிப்ரெஷன்ல மென்டல் டிசோர்டர் இப்படி இருந்தா அவரு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரஹ்மத்துக்கு உட்பட்டவராக இல்லை. என்னோட படி கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து பிசிக்கலி நாங்கள் டெமேஜாகி கொடுப்போம், என்னோட வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாக உடம்பு ரீதியாக நாங்கள் பலவீனமாகி கொடுப்போம் அப்படின்னு சொன்னா அந்த ரஹ்மத்துடைய அந்த பார்வை எங்களுக்கு படலையோ ரஹ்மத் கிடைக்கலையோ அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு போக வேண்டும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய. ஏன்னா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முழு வாழ்க்கையுமே எங்களுக்கு ஈடேற்றம் தான், நிம்மதி தான். அப்ப இது வந்து நாங்க எப்பவுமே அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அப்படின்றா அது தகதுக்கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹசனா. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை உங்களுக்கு அழகான முன்மாதிரி அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அழகான முன்மாதிரின்றா அது என்ன, என்ன விஷயத்துல அழகான முன்மாதிரி? முழுமையாக அவங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு எதுக்கு நடக்கிறதுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லாமே எங்களுக்கு அது முன்மாதிரியாகத்தான் அது அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப அதனால எங்களுக்கு கிடைக்கிற லாபம் உலகத்துல நாங்கள் சிந்தனை ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எங்களோட பொருள் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் எங்களோட அதாவது சூழல் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் நாங்கள் சந்தோஷமா இருக்கிறது தான், பிரச்சனை இல்லாத வாழ்க்கை தான். அப்ப படைத்த ரொம்பே எங்களுக்கு எக்ஸாம்பிளாக காட்டிக்கிறது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அதனால எங்களுக்கு உலகத்துல லாபம் ஒன்று கிடைக்கும். அதனாலதான் இமாம் வந்து துஆ ஓதத்திலே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆகிரத்தி ஹசனா. உலகத்திலும் தா, யாரெல்லாம் நல்ல நிலைமையை தா, ஆகிரத்திலையும் தா, வெறுமனே ஆகிரம் மட்டுமல்ல உலக வாழ்க்கை எல்லாம் தந்திக்கிறது ஆகிரத்துல மட்டுமுள்ள நிலைமை அல்ல, உலகத்திலேயும் அவர் நிம்மதியா சந்தோஷமாக இருப்பார். அதனுடைய அடையாளம் ஆகிரத்திலும் அவருக்கு கிடைக்கும். உலகத்திலேயே அவர் தொழுகை இல்லை, நிம்மதி இல்லை, அவரோட கட்டளை இல்லை, அவர் ஜாதி வாழ்க்கை என்னடா. அப்ப ஆகிரத்திலையும் அவர் பிரச்சனைக்குரியவராக இருப்பார். அப்ப ரெண்டு உலகமும் தான் எங்களுக்கு நல்லது. அதனாலதான் இப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வாழ்க்கையாக சொல்றதுதானே சுன்னத்து, சுன்னத்து அப்படின்னு சொல்றது. இப்ப அதுக்கு ஒரு டெஃபினேஷன் ஒண்ணு கொடுத்திருக்கிற சுன்னத்துக்கு என்னண்டா, செஞ்சா நன்மை செய்யலாடி பரவாயில்லை, செஞ்சா நன்மை செய்யலாடி பரவாயில்லை. நிறைய கிதாபங்கள் எழுதியிருக்கிறாங்க இதெல்லாம். இது நாங்கள் விளங்கினது எப்படி தெரியுமா, சுன்னத்து செய்ய நன்மை கிடைக்கும், இல்ல சும்மதிங்க பரவாயில்லை. அதனாலதான் சுன்னத்துத்தானே அந்த வார்த்தை வந்திருக்கிறதுனால சுன்னத்துத்தானே. இப்ப சுன்னத்துத்தானேன்னு வந்ததுனால அதுல எங்களுக்கு பெரிய ஒரு தேவைகள் வந்து நாங்க அதுல உணர்றது இல்லை. அது முக்கியம் தேவை அப்படின்னு தேட ஆரம்பிப்போம், பார்க்க ஆரம்பிப்போம், அது எங்க இருக்குது, அதை எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கு பின்னர் போவோம். அதை பிரிக்க மாட்டோம்,
அது அந்த காலத்துக்கு உள்ளது, இந்த காலத்துக்கு இல்ல. அது அந்த நாட்டுக்கு உள்ளது, இந்த நாட்டுக்கு தேவையில்ல. அது அந்த சூழலுக்கு உள்ளது, இந்த சூழலுக்கு இல்ல. சும்மா கிதாபுங்க இந்த ஒரு தூரத்துக்கு ஹதீஸ்கள் பதியப்பட்டிருக்குது. அதெல்லாமே இன்றைக்கு சும்மா சாதாரணமா இருக்குது. அப்ப அல்லாஹ் இதெல்லாம் பாதுகாத்து தந்தது சுன்னத்து தானே விட்டு போறதுக்கா? சஹாபாக்கள் சுன்னத்து அப்படின்னு எடுத்து நடந்தாங்க. செஞ்சிருக்கிறாங்களா? நான் உயிர் போனாலும் பரவாயில்லை, அதை எடுத்து நடப்பேன், அது கட்டாயம் எடுத்து நடப்பேன். ஏன்னா நடந்துதான் இப்ப அதையும் தாண்டி அல்லாஹ் எங்களுக்கு எப்படி விளங்க வைக்கிறான் என்று சொன்னா அவங்களுக்கு அப்படியே விளங்கலையா? சயின்டிபிக்கல் ப்ரூஃப் ஆகும். சயின்டிபிக்கல் ப்ரூஃப் என்ன? சுன்னத்தான வாழ்க்கை எடுத்து நடவுங்க, அவங்களுக்கு இன்னின்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. உலகத்தில் தான் நிம்மதியா அவங்களுக்கு வாழும். மென்டல் இல்னஸ், மென்டல் டிசார்டர், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், பிசிக்கல் டெவலப்மெண்ட் எல்லாமே அவங்களுக்கு சயின்டிபிக்கலாகவும் நாம் அவங்களுக்கு தாரோம். அவங்களோட சுண்ணத்தை நீங்க சாதாரணமா நினைக்கிறாங்க. வாலிபர்களே, வாலிபர்களே, யார் யாருடைய வாழ்க்கையை பார்த்து அவன மாதிரி முடி வெட்டுறது, இவன மாதிரி உடுக்கிறது, அவன மாதிரி நடக்கிறது, அதெல்லாமே ஒன்றும் இல்ல. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கை அதுதான் சீரேற்றம், அதுலதான் நிம்மதி இருக்கு. ஒவ்வொன்றும் இப்ப ரிசர்ச் பண்ணுவாங்க, இது என்ன, ஏன் சொல்லப்பட்டிருக்குது, ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்குது. ஒவ்வொரு சுண்ணத்தையும் எடுத்து பார்த்தா அற்புதமான முறையில அல்லாஹ் ஆனா அதனுடைய பெனிஃபிட்களை, அதனுடைய அங்க முன்மாதிரியான நிலைமைகளை அல்லாஹ் வச்சிருக்கிறான். கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, நான் முழுமையான சொல்றதுக்கு ஒரு சந்தர்ப்பங்களோ மிக நீளமான ஒரு ரிசர்ச்சை சுருக்க சுருக்கமாக நீங்க விலகி கொள்ளணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லிட்டு போவேன். ஒவ்வொருத்தரும் எங்கள வாழ்க்கையில அந்த சுண்ணத்தை இருக்கிறார். இது துனியாவுடைய என்னோட நலனையும் நாங்க கேட்கிறோம் தானே அல்லாஹ்விடத்துல. துனியாவுடைய நலவும் இது நல்லா வச்சிருக்கிறான், அது நிச்சயமா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அதை எடுக்கிறதுனால என்னோட வாழ்க்கையில துணியாலையும் எங்களுக்கு நிம்மதியை சந்தோஷத்தை எல்லாம் தந்திருக்கிறான். அதுதான் அந்த சுண்ணத்தினுடைய அந்த மிக முக்கியமான பொண்ணு சலபாலத்திலும் செஞ்சிருக்கிறாங்க. கட்டாயம் நான் அதை செய்யணும். துனியா எனக்கு அது இந்த லாபமும் இருக்குது, இந்த லாபமும் எனக்கு இருக்கிற நிச்சயமா அல்லாஹ் அதை எனக்கு தந்தே தீர்வான். அல்லது லாபத்தை நினைச்சு நாங்கள் செய்யறோம், கொஞ்ச நாள்ல சுண்ணத்தோட மகத்தட்டு உண்டாகும். சுண்ணத்தை தான் எனக்கு நடக்கிறேன், ஆனா லாபம் எனக்கு முன்னால. காந்தி என்ன சொன்னாரு? இண்டிபெண்டன்ஸ் பின் நைட், இந்த காந்திஜி முக்கியமானவருடைய புத்தகங்கள்ல தனக்கு வந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஆரம்பத்துல தவறாக சொல்லப்பட்டிருந்துச்சு. 1929 நான் ஜெயிலுக்கு வெளியில வந்தேன். ஜெயில இருக்கிற காலத்துல முஹம்மத் சல்லல்லாஹு வாழ்க்கை வரலாறு படிக்கிறதுக்கு கொஞ்சம் சந்தர்ப்பம் கிடைச்சி வெளியில வந்தவங்க சொல்றாரு, மோஸ்ட் கிரேட் பர்சன், ஒரு மிக சிறந்த ஒரு மனிதன் இன் மை லைஃப், என்னோட வாழ்க்கையில நான் பார்த்ததுல. அப்ப அதுக்கு போல அவங்க சொல்றாரு, நான் அதனாலதான் அவங்க வாழ்க்கையை பின்பற்றேன் அப்படின்றோம். ஆனா இஸ்லாம் இருக்கு எல்லாருக்கு, அவர் முஸ்லீம் இல்ல. அவங்க கீழே உடுத்து கொண்டிருந்த துணியும் மேலே போட்டு கொண்டிருந்த துணியும் கம்பு கையில வச்சிருப்பாரு, எப்பவுமே கம்பண்ண கையில வச்சிருப்பாரு. சாப்பாடு சிம்பிளா இருக்கும். பெரும் 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 அந்த பிரிட்டிஷுடைய அந்த ஆட்சியாளர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்ததுல வந்தவங்க எல்லாரையும் சந்திச்சு போனது அதே ட்ரெஸ்ஸோடு தான். கையும் இல்லை, கோட்டும் இல்லை, எதுவும் இல்லை. அவரை சொல்றாரு, இந்த சிம்பிளிசிட்டியான முஹம்மதுடைய வாழ்க்கை எழுதுறாரு. நான் வந்து அவங்களை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது 38 லாங்குவேஜ் இல்ல. அதுல கிட்டத்தட்ட 100 உலக ஆரம்பத்திலிருந்து அவருடைய காலம் வரையில சுமார் 20 வருடங்களுக்கு முன்னால வரையில அவர் பார்த்த கிரேட் பர்சனாலிட்டி, ஒரு சிறந்த அந்த நிலைமையுள்ள மனிதர்கள் அப்படின்னு சொல்லி 100 பேர்த்த சட்டம் கொண்டு வரலாம். அதுல இன்னொரு 360 பேருடைய பேர்களை கொண்டு வரலாம். அதுல முதலாவது சட்டம் என்னாக்கா, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை பார்த்து அவர் ஒரு கிறிஸ்டியன், மைக்கேல் ஹெச் ஹார்ட் ஒரு கிறிஸ்டியன்,
அவருடைய குரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இருக்கக்கூடிய சர்ச்சில் இருந்து அவருக்கு அவர் சொல்றாரு 7-8 எடிஷன்ஸ் சொல்றாரு, எனக்கு உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய சர்ச்சில் இருந்து அன்புகள் நிறுவப்பட்டது. ஏனென்றால் ஒரு பியூர் கிறிஸ்டியனாக நீ இருக்கிறாய், நீ பெய்து முகம்மத முதலாவது கொண்டு வந்திருக்கிறாய், எங்களுடைய ஈசாவை இரண்டாவது கொண்டு வந்திருக்கிறாய், இதுகளில் கேவலமாக இருக்கிறது, முதலாவது ஈசாவை கொண்டு வா, இயேசுல அதுக்கு புறநிகளை கொண்டு வா அப்படின்ற கடிதங்கள் எனக்கு எழுதப்பட்டு என்ன தூற்றினாங்க, எனக்கு பேசினாங்க, எங்களை புத்தகத்தை இல்லாமலாக்கு எல்லாம் எனக்கு சொன்னாங்க. ஆனாலும் இந்த உலகம் அழியும் வரையில இந்த புத்தகத்துல முதல் பாடமாக முஹம்மத் அது ஒரு காரணத்திற்கிறார். அவர் ஏன்னு சொன்னா அவருடைய வாழ்க்கைய நான் படித்தேன், ஏனைய எல்லாருக்கும் படித்துதான் எழுதியிருக்கிறேன். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வாழ்க்கைய போன்ற ஒரு வாழ்க்கைய வாழ்ந்த ஒரு மனிதரை நான் பார்க்கவே இல்லை. வாயால பேசினத உடல் செயல் ரீதியாக செய்து காட்டின ஆத்மீய ரீதியாக தௌமீக ரீதியாக வழிநாட்டின் ஒரு மனிதர் இருந்தா இந்த கிரேட் பர்சனாலிட்டி இஸ் தி லாஸ்ட் ப்ராஃபெட் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி நபியாக அனுப்பப்பட்ட அந்த முஹம்மத் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு கூட வார எடிஷன்ஸ் நீங்க எடுத்து பாருங்க, அதுல முதலாவது முஹம்மத் அப்படின்ற தலைமை வந்திருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனால் அந்நிய மனிதர்கள் கூட அங்க ரிசர்ச் செஞ்சு 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 அவங்களுக்கு அதுல நம்பிக்கை. சயின்டிஸ்ட் என்ன செய்யலாம், உட்கார்ந்து கொண்டு முஸ்லீம்களோட இருக்கிறவன் முஸ்லீம்கள் சாப்பிட்டதுக்கு பின்னால வேலை நல்ல முறையில அவங்க தூப்புவாங்க வாயில வச்சு. பொதுவாக இதுல மிக முக்கியமான ஒரு சுண்ணத், இப்ப வாலிபர்கள் இன்னைக்கு உள்ள பெரியவங்க சுண்ணத்தை எல்லாம் வைத்திருக்கு, சாப்பாட்டு சமையல வலிக்கு அதுக்கு பின்னால கையை நல்ல முறையில தூப்புறது. இன்னைக்கு வந்து ஸ்பூன் தான் பாவிக்கிறது, கொத்து இடம் சமத கொக்கா கோலா இடம் ஃப்ரீ அப்படின்னு உட்கார்ந்து கூட கண் கலந்தியாலதான் எடுத்து அடிக்கிறது. அப்ப இல்லைன்னா அங்க வச்சிருக்கிற அந்த பொருட்களால சாப்பிடுறது. நாங்க நினைக்கிறோம் ஒரு ஸ்டைலா அது சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி, யாராவது கையால சாப்பிட்டா அதை பார்த்து ஒரு மாதிரி இவ்வளவு முன்னேறிக்கிற காலத்துல இருந்து கையால சாப்பிடுறாரு, இவருக்கு தெரியாது இவர் நோயாளி ஆகிக்கொண்டு போவாரு, இவர் சாப்பிடுறது கொஞ்ச நாள்லயே முடிஞ்சு பெட்டுக்கு பேசிடுவாரு, கையால சாப்பிட்டவர் சாப்பிட்டு கொண்டே இருப்பாரு, கைய விரல போட்டு சூப்பர் என்ன காரணம் இது. இது இவ்வளவு முஸ்லீம்கள் இந்த மாதிரியான அந்த நிலைமையில எங்க மஜ்மாக்கு போனாலும் எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் அங்க எவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு போனாலும் சாப்பிட்டு நல்ல முறையில நல்ல சூப்பராங்க. என்ன காரணம், விழுங்குவாங்க அரைக்கப்படுவோம் வயிற்றுல பேசி அரைக்கிற வேலை வயிற்றுக்கு இல்ல, வயிறு சனிவாடுகிற வேலையை செய்யும். நான் என்ன செய்யறேன்னா இங்க ரெண்டு வாய் தப்பியாச்சு உடனே புழுங்குறது, ஏன்னா சாப்பாடு அப்படிய வந்து அடிய தள்ளணும் அவசரமாக உள்ளுக்கு அனுப்பிடுறோம். இப்ப அந்த இறை பையனுக்கு ஓவர் ஓட போக வேண்டிய சாப்பாடு போயிட்டு வந்து சனிவாடு அடையணும் அற்புதமான ஒரு செகண்ட் லட்சக்கணக்கான கமாண்ட் கொடுக்கும்.
அற்புதமான அலங்கார பொருள். அதனால குளிர்படுது, சூடுபடுது, பார்த்தோன்னே வேர்க்குது, பார்த்தோன்னே மனசுக்கு சரிவரது இல்லை, யோசனையாயிருக்குது, ஏந்தா இப்படி எல்லாமே சேஞ்சஸ் அந்த சென்சர் தான். அதே மாதிரிதான் வயிற்று இருக்கிற சென்சர் வயிறு சொல்லும் விழுங்குவாங்க. அதிகமான பேருடைய முறை வயிற சாப்பாட போட்டு சப்புறது இல்ல, ரெண்டு தப்பு ஒழுங்கு போட்டோம்னே வயிறு செறிவடைகிற வேலையை செய்யும். அது செறிவடைக்கு மாத்தமா நடக்கிற வேலையை செய்யுது. அறக்கிற வேலை நேரத்தில் இப்ப தைலத்துக்கு போற அந்த வலி வந்து மூடப்படுது. இப்ப இப்ப அதுல வந்து காத்து நிறைய ஆரம்பிக்குது. ஏன்னா இப்ப இது வயிற்றுக்குள்ள அந்த ப்ரொசஸ் நடக்குது. என்ன ப்ரொசஸ்? வாயில நடக்க வேண்டிய ப்ரொசஸ் இப்ப வயிற்றுக்குள்ள நடக்குது. இந்த நேரத்துல காத்து நிறைய ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல தான் புளிச்ச ஏப்பம் போகும். இந்த நேரத்துல தான் காத்து போகும். அதிகமா காத்து போறது அல்லாவுடைய கேட்பாட்ட பாருங்க. அது அனைத்தையும் கொடி வந்து அவளை கண்ட்ரோல் பண்ணணும். அவளை நோயாளிய படுக்க போடையெல்லாம் அதுக்கெல்லாம் வச்சிருக்கிறான். ஆனா என்னோட அந்த வேலையை சரியா செஞ்சுக்கிறவங்க வாயில போட்டு நல்ல முறையில மெல்றது. இதனால பாருங்க, என்னோட பல்லிக்கு தானே பல்லுகள், இந்த பல்லுகள் ஸ்ட்ராங் ஆகும், பல்லு ஸ்ட்ராங் ஆகும். அதனால டென்டிஸ்ட போனா நீங்க அவளை பல்லு பல்லிக்கிறீங்க, அந்த பல்லு பக்கத்தால சாப்பிடுறது குறைவாக இருக்கும். பல்லு முழுக்க இருக்கிற 32 விழுங்குறது. அதுக்கு பின்னால்தான் அதை விழுகிறது. அதனால வயிற்றுக்கு தேவையான அந்த நிலைமை உண்டாகி அசன்ஸ வெளியாகும். அந்த பிளட்டுடைய அந்த சர்க்குலேஷன் கிட்னியில் இருந்து அசன்ஸ வெளியாகும். கழிவெல்லாம் நல்ல முறையில போகும். மோஷன் தீயலாக போகும். இவங்க லிமிட்டான சாப்பாடு, இவருக்கு இப்ப டயட் ப்ரோக்ராம் எல்லாம் செய்ய தேவையில்லை. ஸ்லிம் சுமாய ஸ்லிம்மாக ஆகுவாரு, பல்லு ஸ்ட்ராங்காக ஆகும். இப்ப இந்த சுண்ணத்து ஒரு சுண்ணத்து வாயில போட்டு சாப்பிடுறது நல்ல முறையில மேல்றது வெளியேறும் போகும். ஆனா பரவாயில்லை, ஒரு 6-7 நிமிஷங்கள் என்னோட சாப்பாடு வயிற்றுக்குள்ள போகுது. உடலுக்கு தேவையான ஆரோக்கியம் நல்ல முறையில கிடைக்கும். இது குழப்பத்தானா, வயிறு எவ்வளோ தான் சாப்பாட்டை போட்டாலும் அந்த சென்சர் வேலை செய்யாது. என்ன மெஷின் எல்லாம் அப்செட்டா நீக்குது. உடனே திண்டு ஓவர் ஈட்டிங் அண்ட் ஓவர் லோடட் அந்த வயிற்றுக்கு போனதனால அல்லாஹ் அற்புதமான குதிரை அல்லாஹ் வச்சிருக்கிறான். சிலதான் காட்டி தந்தாங்க சிம்பிளான அந்த முறை. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இப்ப அது வயிற்றுக்கு போனதுக்கு பிறகும் அந்த நித்திராமிக்கத்தான் நீங்க விரல எடுத்து நல்ல முறையில கைய நல்லா சூப்ப போடுது. இந்த விரல்ல வந்து ஒரு விதமான கெமிக்கல் ஒன்று இருக்குது. அந்த கெமிக்கல் வயிற்றுக்குள்ளாக பேய்த்து சாப்பாட்டை செறிவாடையது. இது ஒரு அந்நியன் இதை கண்டுபிடிச்சி இதுதான் முஸ்லீம்கள் விரல சூப்பிறது காரணம் அப்படின்னு சொல்லி அவனிஸ்தான் சொல்லுவார. எப்படி இருக்கும் அவனிஸ்தான்ல வந்து இந்த ரிசர்ச் பண்றார், இந்த ரிசர்ச் எழுதுறாரு. அதனால பாருங்க, சும்மாதானே கைங்குது சாப்பாட்டு கரைய கொண்டு வந்து இதுல கைப்படாம கைப்படாமன்னு சொல்லுவாங்க. ஏன் கைப்படாம? கையிலே ஒன்றுமே இல்லை, ஏன் கைப்படாமன்னு சொல்றீங்க? கைக்கு கிளவுஸ் போட்டு குடிங்க பரவாயில்லை, ஆனா இந்த ஸ்ட்ரைட்டா கைப்படக்கூடாது. கைப்பட்டா சாப்பாடு கெட்டு போகும். கை தலை தலையில கைப்பட்டா சாப்பாடு கெட்டு போகும். அப்ப எழுதுக்கு எழுதுல இல்ல கையில கெமிக்கல் நீங்கதா இல்லையா? ஆனா தட்டா அங்க சாப்பாடு கெட்டு போகுதுன்னா இங்க இந்த மூணு இருக்குது. அதான் நாங்க சூப்பிடுறோம்.
அது உள்ளுக்காக பெய்த தியாகிஸ் துடிய இவ்வளவு பெரிய அல்லாஹ் உதரத்துல பாருங்க. இது என்னோட உடம்புக்கு தேவையான எனர்ஜி, ஹெல்தி லைஃப், பல்லு பல்லோடு சம்பந்தப்பட்டதுதான் பிரஷ். நாம இன்னைக்கு அநேகமாக நான் நம்புறதுக்கு பிரஷையும் டூத்பேஸ்டையும் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு சுண்ணத்தான கூட விஸ்வாஸ் தரப்பட்டீங்க. சுண்ணத்து விஸ்வாஸ் விஸ்வாஸ் நாங்க பல்ல தீட்டது அநேகமாக ஒரு ரிசர்ச் இருக்குது. உலக வரலாற்றுல முதல் முதல்ல டென்டல் பல்லு ஹாஸ்பிட்டல் உருவானது ஒரு சுமார் 90-80 வருடங்களுக்கு உள்ளதா. அதுக்கு முன்னாலெல்லாம் டென்டல் இருக்கல, பல்லுக்கு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கல. இது 80-90 வருடங்கள் இந்த டென்டல் உருவானதுக்குரிய வரலாறு பார்த்தீங்கன்னா மெயினான எப்ப டூத் பேஸ்டும் பிரஷும் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சோ அப்பதான் டென்டல் ஏற்பட்டுச்சு. அதுக்கு முன்னால் எல்லாமே நெச்சுரலான அல்லாத ஏற்பாடு கம்பத்தான் பாதிப்பாங்க பல்ல தீட்டுறதுக்காக. உலகத்துல இந்த எச்ச வித பாப்புள்ளான ஒரு கெமிக்கல் வேற ஒன்றுமே இல்லை. அதனாலதான் அந்த எச்சத்து புண்ணுங்க போகுது, அந்த எச்சத்து வைக்கிறது, அதுல ஒரு பவர் வந்து இருக்குது, எச்ச எடுத்து வைக்கிறது. அந்த எச்சிலேயே ஒரு அல்லாஹ் வச்சிருக்கிறார். இப்ப அதெல்லாம் இல்லாமலாக்கி எங்களோட கெமிக்கல் பொடியாக தானே இப்ப ஆக்கி வச்சிருக்கிறார். நாங்க இப்ப கெமிக்கல் பொடி இப்ப பல்ல தீட்டத்துல கூட இதுக்கு இருக்கிற டூத் பேஸ்ட் அல்ல, எத்தனையோ வகையான டூத் பேஸ்ட் இருக்குது. என்னோட ஆன்ம தன்மையே இல்லாமலாக்கும், ஆன்ம தன்மையே இல்லாமலாக்கும். அதனாலதான் அவர் தெரியாம சோப்பு கலர் ஒரு அடையாளம், கருப்பு கலர் ஒரு அடையாளம், பச்சை கலர் அடையாளம், நீல கலர் அடையாளம் போட்டிருக்கிறான். யாரும் தெரியாது எங்களுக்கு ஏன் கருப்பு அடையாளத்தை போட்டிக்கிறான், ஏன் சோப்பு அடையாளம் பாடமான டூத்பேஸ்ட் எடுத்து அதுல சின்ன கோரண்ட போட்டிப்பான். ஒன்று சோப்பு இருக்கும் அதுல பச்சை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எஃபெக்ட் அடிக்குது. அதுல சிலவங்க மிக விரும்புவாங்க இந்த டூத்பேஸ்ட் தான் அப்படின்னு, அதுல அல்கோஹால் மிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதை நீங்க தீர்த்ததுக்கு பின்னால வாய் ஒரு செகண்ட்ல காஞ்சி போகும், ஒரு செகண்ட்ல காயும். அங்க அல்கோஹால் மிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு, அது மேல நிகோட்டின் இருக்குது. அதுல இதெல்லாம் என்னோட பல்லுகளை பாதுகாக்கிறதல்ல, அது பல்ல பெருக்க செய்யும், பல்ல நாசமாக்கி போட்டுடும். ஆனா விஸ்வாஸ் அந்த காலத்தில் 1400 வருடங்களுக்கு முன்னால் சுத்தமாக்கும், வாயில நல்ல நிலைமையை உண்டாக்கும், உங்களோட புத்திய கூர்மையாக்கும், கண் பார்வையை கூட்டும். இப்ப இன்றைக்கு ரூட் கனல் பத்தி பேசுறாங்க. மெடிக்கல் ஃபீல்டுங்கிறவங்களுக்கு தெரியும் ரூட் கனல் தான் உங்க பல்லு கலந்து இருக்குது. இப்ப அந்த பல்லுக்கு வந்து பொய்ப்படுத்த பொய்ப்பல் போட்டா உடனே கலந்து கலந்து விழும், அதனால ரூட் கனல் பண்ணுவாங்க. அந்த இடத்த வந்து ட்ரில் பண்ணி அந்த இடத்துக்கு ஒரு பல்லு போடுவாங்க. அந்த இடத்த வந்து ட்ரில் பண்ணி பல்லுன்னு போட்டா செட்டில், அது வந்து செட்டிலிங் தூத்தாக அப்படியே நிற்கும். அதை கரெக்டா அது போல ஒன்று செய்யவே இல்லாது. அப்ப இப்ப மெடிக்கல் ஃபீல்ட் என்ன சொல்றாங்கன்னா ரூட் கனல் பண்ணுவாங்க. ஏண்டா நீங்க ரூட் கனல் பண்ணதுல உள்ளுக்கிற நரம்புகள் தாக்கப்பட்டு அதால கேன்சர் உண்டாகிறது கிடப்பாடு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இந்த பல்லுகளோட என்னோட நரம்புகள் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்குது. சில நரம்புகள் மூளையோட சம்பந்தப்பட்டிருக்குது, சில நரம்புகள் கண்ணோட சம்பந்தப்பட்டிருக்குது, சில நரம்புகள் உடம்போட சம்பந்தப்பட்டிருக்குது. அப்ப என்னோட கையோட காலோட எல்லாம் இந்த நரம்புகள் சம்பந்தப்பட்டிருக்குது. நாங்க விஸ்வாஸ் செய்யத்திலே கண் கூர்மையாக ஆனது எப்படின்னா அந்த விஸ்வாஸ் அது செய்யும் பொழுது அது இருக்கிற எச்சியும் விஸ்வாக்கும் மிக்ஸ் பண்ணப்படுது. அது நரம்புகளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. அந்த நரம்பு வழியாக அதற்குரிய சுத்தமான அந்த எனர்ஜி பவர் போகுது. கண்ணுக்குள் இருக்கிற ஜெல் தன்மையா கூட்டக்கூடியதாக இருக்குது. தாக்கத்துடைய நேரத்துல விஸ்வாக் செய்த பழக்கம் யாரும் இருக்குமோ அவங்கள பாருங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஆரம்பத்துல தவறு தப்பிடக்கூடிய இழைப்புல ஈடுபடக்கூடிய ஆரம்ப பெரியாரனுடைய வரலாறு ஆச்சரியம். ஏன் இவ்வளவு சுறுசுறுப்பா அறிவிக்கிறாங்க, இவ்வளவு சுறுசுறுப்பு இந்த வயசு? நான் உத்தாசான வாழ்ந்திருக்கிறேன், 96 வயது. எப்படி ஆக்டிவ், எப்படி பாடத்துக்கு வருவாங்க,
அவர்கள அந்த வாழ்க்கை பார்த்தது சுண்ணத்தான வாழ்க்கை. சகஜத்துடைய நேரத்துல என கண்ணால நான் கண்டிருக்கிறேன், விஸ்வாக தீட்டி தீட்டி நின்று கொண்டிருப்பாங்க. இரவு 3 மணி 3 அரைக்கு புள்ளாரெல்லாம் முதல் எடுக்க வருவாங்க, தொடர்வது தொடர்பு. அந்த உஸ்தான் விஸ்வாக்கோட நான் பார்த்திருக்கிறேன். பெரும்பெரும் அந்த உலமாக்கள் அவர்களுடைய அந்த வாழ்க்கையில சகஜத்துடைய நேரத்துடைய நேரத்துல பேரு விஸ்வா. உடம்பு புத்துணர்ச்சி உண்டாகுது, பிளட்டுடைய சர்க்குலேஷன் சீரா அமைதி. இன்னைக்கு இதை சொல்றது 1400 வருடங்களுக்கு முன்னால ஹபீப் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில எங்களை காட்டி தந்திருக்கிறாங்க. நீங்க ஓவா குச்சியை பாருங்க, ஹதீஸ்ல வந்த முறைக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 30 முறை விஸ்வாஸ் செய்வோம். 30 முறை நீங்க பிரஷையும் சுத்தத்தையும் வச்சிருந்தா இந்த ஒரு கூட்டம் நீங்குது. அது அந்த காலத்துல உள்ளது, இந்த காலத்துக்கு தேவையில்லை. இந்த காலத்துக்கு பிரஷும் சுத்தத்தும் இருக்குது. பார்த்தா அவன் பிரஷும் சுத்தத்தும் காலையில மாலையும் தவறாம செஞ்சீங்க, அதே மாதிரி தவறாம டென்டலுக்கு போறீங்களே, என்ன நடந்தவங்களுக்கு விஸ்வா செஞ்சவன் மாஷா அல்லாஹ் 70 வருஷம் 50 வருஷம் விஸ்வாக்கே செஞ்சவன் எங்கள் பக்கம் திரும்பி பார்த்தோம் இல்லை, திரும்பி பார்த்தோம் இல்லை. யோசி பாருங்க, அப்ப அல்லாஹ் தாலா எங்க வச்சிருக்கிற நாங்க எங்க போயிட்டு மாட்டி மட்டும் இல்லை. இப்ப ஒரு நாளைக்கு 30 முறை விஸ்வாசம் செய்யும் அதிகம் வந்திருக்குது. துணுக்கு முன்னாக சரதாலயத்துல விஸ்வாசம் செய்வாங்க, துணுக்கு முன்னதுல விஸ்வாசம் செய்வாங்க, புது சேர நேரத்துல விஸ்வாசம் செய்வாங்க, ஒரு தொழுகைய நேரத்துல 3 நேரம் விஸ்வாசம் செய்வாங்கண்டா, 5 நேரம் தொழுகையில 15 முறை ஒரு நாளைக்கு விஸ்வாசம் செய்வோம். சாப்பிடறதுக்கு முன்னால சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பின்னால விஸ்வாசம் செய்வாங்க. யோசிவார் ஒரு 3 முறை 2 முறை 20 முறை அவரு ஒரு நாளில சாப்பாடு மனைவியோட பேசுறதுக்கு முன்னால, யாரோட பேசுறதுக்கு முன்னால, காலையில எழுப்பினொன்னே தூக்கத்துக்கு போறதுக்கு நேரத்துல அதிகமா மௌனமா இருந்ததுக்கு பின்னால அது இந்த வருது விஸ்வாசத்தை பாவிச்சிருக்கிறாங்கன்னா, இந்த பிரச்சனையும் சுத்தத்தை வச்சுக்கொண்டு சேப்புல ஒரு தண்ணி மக்கள் போட்டு கொண்டு சுத்தமா இல்லையா 30 முறை 25 முறை விஸ்வாசம் செய்யறதுக்கு. அது சுத்தம் சொன்னா செய்யறீங்க அப்படி சர்வாலயத்துல சுண்ணத்ததுதான். கண்ணியமான அன்பான சகோதரர்களே, பல்லுடைய அந்த ஸ்ட்ராங், பல்லுடைய அந்த 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 தெளிவான நிலைமை இதுல இருக்குது. நாங்க ஆனா அதை பத்தி யோசிக்கிறது இல்ல. அந்த விஸ்வாசம் நாம் நினைக்கிற மாதிரி வானவர்களுக்கு இப்ப விஸ்வாசம் பத்தி ஒரு அறிமுகமும் இருக்குதோ இல்லையோ தெரியாது. சமல் கம்பு கொச்சிதானே அப்படின்னு யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க. இன்னும் சிலவங்க தொழிலுக்கு ஒன்னால விஸ்வாசம் செஞ்சுட்டு அதை சேப்பல கோணத்துல ஒரு விதமான அபரூபமாக அது சும்மா அபரூபமாக இருக்குது. அதை பாருங்க, சப்ளை ரெண்டு விஸ்வாசம் செஞ்சு சேப்புல போடுறாங்க. இதெல்லாம் வந்து அந்த தெளிவில்லாதனுடைய குழப்பமே தவிர விளக்கம் இல்லாத நிலைமையை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. பல்ல நீங்க விஸ்வாசம் செஞ்சா அது இருக்கிற வார உமிழ்நீர் இருக்குது. அந்த உமிழ்நீர் நம்ம பக்கத்தில் இருக்கிற மனிதனுடைய சிபா, பக்கத்தில் இருக்கிற மனிதனுடைய சிபா நோய் நிவாரணி. முடிப்பாரு இருக்கக்கூடிய அந்த இம்யூனிட்டி சக்தி இருக்குது, இம்யூனிட்டி உடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி. அதனாலதான் சாண்ல உட்கார்ந்து சாப்பிடுங்க, சாண்ல உட்கார்ந்து சாப்பிடுங்க. இது ஜமாத்தோட வேலை மட்டும் அல்ல, அவங்க மாஷாலா சுண்ணத்தை ஹயாத்தா இருக்கிறாங்க. அது சுண்ணத்து அல்லாஹ் பாதையில போறாங்க, அந்த சுண்ணத்து அதுல அவங்க பெனிஃபிட்ட காண்றாங்க. அதனாலதான் நம்ம வீடு எல்லாம் சாண்ல சாப்பிடுறாங்க. அந்த நேரத்துல சாண்ல சாப்பிடும் பொழுது கொரோனா நேரத்துல இம்யூனிட்டி பவர் குறைஞ்சி நோய்க்கு போற அந்த சப்தர்கள் சொல்லிக் கொண்டு இருந்தாங்க.
அதுல கொஞ்சம் பேர்ல இருந்து பக்கத்துல இருந்து அவர்களுக்கு எல்லாரும் கொண்டிருக்கிறவங்க யாருக்குமே கொரோனா இல்லை. இது பகிரங்கமான ரிப்போர்ட்ல வெளியில வந்த ஒருத்தருக்குமே கொரோனா இல்லை. அவங்களை பெத்த பேசி கொரோனா வந்தவர்களும் கொடுக்குறாங்க சோமானதற்கு. அப்ப புத்தத்தினர்களுக்கு ஏன் இவங்களும் கொரோனா வரல? அப்பதான் ஒவ்வொருத்தரையாக ரிசர்ச் பண்ணி உங்களை சாப்பிடுற முறை என்ன, நீங்க நிக்கிற முறை என்ன, தண்ணி குடிக்கிற முறை என்ன எல்லாம் சொல்லத்திலேயே இவங்க சொன்னாங்க. நாங்க எல்லாரும் ஒரு சகன்ல இருந்து அஞ்சஞ்சு பேரா சாப்பிடுறோம், ஆறாறு பேரா சாப்பிடுறோம். அப்பதான் அவனுக்கு பட்டிச்சு இது இம்யூனிட்டி சக்தி டிரான்ஸ்பர் ஆகுது. சாப்பிடும் பொழுது எல்லாத்தையும் இருக்கக்கூடிய எனர்ஜி எமினிட்டி சக்தி ஏத உடல் வழியாக ஏத உமல் நீர் வழியாக ஏத கை வழியாக இதனால பக்கத்தில் இருக்கிறவருக்கு போகுது, பக்கத்தில் இருக்கிறவருக்கு போகுது, பக்கத்தில் இருக்கிறவருக்கு போகுது. அந்த கூட்டாம சாப்பிடும் பொழுது ஒரு நோயாளி, அந்த நோயாளியுடைய அந்த நோயும் இல்லா போறதுக்கான உமர் வழி எல்லாம் வாங்க ஒரு மனிதனை கண்டு வாங்க சாப்பிடுறதுக்கு அப்படின்றாங்க. அவரே கைய பின்னுக்கு வச்சு கூட எனக்கு வர முடியாது, வர முடியாது அப்படின்னாங்க. உபதேசம் சொன்னாங்க, இல்ல நீங்க வந்து என்னோட சாப்பிட வேணும், இல்லன்னா நான் சாப்பிட மாட்டோம். அவர் சொன்னாரு, என் கை வெட்டப்பட்டிருக்குது, என் கை வெட்டப்பட்டிருக்குது, அதனால எனக்கு சாப்பிட முடியாது. சொன்னாங்க, நீங்க தான் வரணும், அந்த கையோட வந்து நீங்க சாப்பிடுங்க. இந்த சாமான பாருங்க எப்படிப்பட்ட நிலைமை, எப்படிப்பட்ட அந்த அந்த ஸ்ட்ரோங், அங்க அங்க இமேஜி சக்தி வெளிப்படுத்த பண்ணல. ஆனா ரப்பு படைத்த அல்லாஹ் இத சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறார். வீடுகள்ல வாழுங்க, பாப்பா ஒரு பிளேட்டோட வளர்த்துல, மகன் ஒரு பிளேட்டோட இன்னொரு இடத்துல, பைப பாப்பா இன்னொரு பிளேட்டோட கீழே உட்கார்ந்து கொண்டு பாருங்க எவ்வளவு ஒரு அசிங்கமான நிலைமையில இன்னொரு புற டிவிய பார்த்து கொண்டு சாப்பாடு. இதெல்லாம் வீட்டுக்குள்ள முசீபத், இதெல்லாம் வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை, இதனாலதான் வீட்டுக்குள்ள நோய். Different types of the diseases. விதவிதமான நோய்கள் வீடுகளுக்குள்ளால ஏன் முழக்கிளையாக பேசி உடனத்துல அலமா பிரசாதம் போட்டு பாப்பா உம்மா தாத்தா மாரமானவங்க மாரமானவங்க உட்கார்ந்து தின்னும் பொழுது ஒரு ஒற்றுமை, ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி. நானும் தம்பிக்கு மத்தியிலேயே ஒரு ஒற்றுமை பேசுறது சந்தை, தாத்தாவோட சந்தை. ஏன் வீட்டுக்குள்ள இருந்த பழகல்ல அந்த பழக்கத்தை ஒற்றுமையாக உட்கார்ந்து சாப்பிடுற நிலைமை. அதுக்குள்ளால நோய் நிவாரணி என்ன வச்சு இருக்கிறான், இமேஜி சக்தி அதுல செல்வ அதாவது டிரான்ஸ்பர் ஆகுது. ரெண்டிடம் ஒன்றே தாய்ப்பால் புள்ள கிடைக்கிறதாரு, புள்ள கிடைச்சோடனே அந்த புள்ளைக்கு கொடுக்குற பாடைக்கு மூணு நாளைக்கு அந்த பரம்பரையில் இருக்கக்கூடிய இமேஜி சக்தியை அல்லாஹ் டிரான்ஸ்பர் பண்ணாங்க. அந்த புள்ளைக்குள்ள புள்ள கிடைச்சோடனே கண்ணாடி கொண்டில வைக்காதீங்க, ஐசியூல வைக்காதீங்க, அந்த மூணு நாள் பால் கொடுக்காம தவிக்கிறான் என்று சொன்னா உங்களோட புள்ளையோட பரம்பரையில் வாழ இம்யூனிட்டி சக்தியை இல்லாமல் போறான். பாதுகாப்பும் பயங்கரமான சூழ்நிலை மாட்டி பட்டிங்கிறோமா இல்லையா? இதனால புள்ளி எடுத்து ஒரு கிள்ளி 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 நோய் பாலு முதலாவது புள்ளைக்கு வாழ அந்த பால் மூணு நாளைக்கு அல்லாஹ் வைத்த அற்புதமான முதல் சகோதரர்களே, இது மாதிரி ஒவ்வொன்றுக்கு அடக்கி கொண்டு நீங்க உங்களோட வேலையை செய்யவா, நீதிபதி அவரு
மீறிப்பதை போறாது. நதியின்னு கையத்துக்கு போறத யூரினை அடங்கி கொண்டு நீங்க நீளம் கொடுத்தவான உங்களோட தேவையை முடிச்சுக்குவாங்க. துருதத்துக்கு வர போறீங்க, உங்களுக்கு யூரின் போகணும், மலம் கழிக்க வேணும், அதை அடக்கி கொண்டு நீங்க தோணவான உங்களோட தேவையை முடிச்சுட்டு வந்து நீங்க தொடங்கி நதி. இன்னைக்கு என்ன சொல்றான், மலத்தை தூணினை நீங்க அடக்கிறதுனால கிட்னி ட்ரபிள் உண்டாக மிகவும் சான்ஸ் இருக்கு. தூணினை அடக்கும் பொழுது கிட்னியில போயிட்டு சுத்தி அடிச்சு இருக்கக்கூடிய அந்த அந்த யூரின் அந்த இடத்துல நிற்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய ஒரு விதமான மணல் இருக்குது. அது எங்களை கண்ணு கொள்ளாது, அது மைக்ரோஸ்கோப்பா அந்த மணல் படர்ந்து 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 கிட்னியில ஒன்று சேர ஆரம்பிக்கும். அதுக்கு பின்னால் அது ஸ்டோனா கல்லாக மாற ஆரம்பிக்கும். அதுக்கு எவ்வளவு டிஃபரெண்டான டிசீசஸ் அதோட சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி வாகன யூரினை நாங்க ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுனால எங்களுக்கு யூரின் ட்ரபிள் உண்டாகும். தோன்படல அங்க பிரச்சனை உண்டாகிறதுக்கு அதனால அவசரமாக வைத்து நீங்க அவனோட திருநீரை கழிச்சிருக்க அன்னைக்கு சொன்னாங்க. இன்னைக்கு அதை ரிசர்ச் பண்ணி சொல்றேன், அடக்கிறதுனால இன்னைக்கு இந்த பிரச்சனைகள் உண்டாகும். யூரின்ல வைத்து கழிக்கவும் நீங்க அதிகமான இன்னைக்கு அதிகமாக இந்த நாட்டை பொறுத்தவரையில 51% அடிப்படையில் 51 உயரத்தில் தாண்டி போகும் நோயாளிகளுடைய விகிதாசாரம் வாலிபர்களுக்கு மூட்டு வலி, வாலிபர்களுக்கு மசல் வலி, வாலிபர்களுக்கு இன்னைக்கு அந்த காலத்துல இல்லாத நோய்கள் எல்லாம். காரணம் என்ன, எங்களை யூரினை பாஸ் பண்றது மலத்தை பாஸ் பண்றது கொமாட்டர் இல்ல, கொமாட்டர் இல்ல, எங்களை வயிறு அமைக்கப்படுது இல்ல. அதீஸ்ல சலதாலயத்துல யூரினுக்கு போனாங்கண்டா, மலம் கழிக்க பலம் அதாவது திருநீர் கழிக்க போனாங்கண்டா, இடது பக்கத்துல கொஞ்சம் வளைவாங்க, இடது பக்கத்துல கொஞ்சம் வளைவாங்க. இது அதீஸ்ல வந்து இருக்குது, இடது பக்கத்துக்கு வளைவாங்க திருநீர் கழிக்க போறது. என்ன காரணம், இடது பக்கத்துக்கு வளையறதே காரணம் என்ன, இப்ப ரிசர்ச் பண்றேன் இருக்குது. தனியான ஸ்பெஷலான 12 ஆர்கன்ஸ் இன்டர்னல் ஆர்கன்ஸ் இல்ல, மிக முக்கியமான ஆர்கன்ஸ் தான் எங்களோட கிட்னி. இப்ப அனாட்டமி பாடியுடைய ஹியூமன் பாடி அனாட்டமி என்று பாத்தீங்கன்னா அதுல வந்து கிட்னி வலது பக்க கிட்னி பணியவும் இடது பக்க கிட்னி மேலே நீக்கு சாதாரணமான முறையில இந்த மாதிரி இருக்குது. இடது பக்க கிட்னி மேல வலது பக்க கிட்னி கீழே இப்படித்தான் இருக்குது. நீங்க என்ன பொடி எடுத்தாலும் மனிதன் இதுதான் இந்த கிட்னி இருக்கிற சிஸ்டம். அது பொடியுடைய எல்லா விதமான அந்த பிரசஸ் நடக்கிறதுக்கு அவ்வளவுடைய அற்புதமான ஏற்பாடு. தனியான ஒரு பாடம் எனக்கு ஹியூமன் பாடி அனாட்டமி, அதுல அதெல்லாம் வச்சிருக்கிற ஒரு முறை உண்டு. இப்ப இடது பக்கத்துக்கே பிரித்து தாண்டி யூரின் போறதுக்கு என்ன காரணம், ஒரு மனிதன் அவன் யூரின் வருது அவன் இடது பக்கத்துக்கு சாயும் பொழுது இந்த வலது இடது பக்கம் நீங்கிற உயர்ந்த இருக்கிற கிட்னி அப்படி பணிய ஆரம்பிச்சு ரெண்டு கிட்னி ஒரே நேரத்தில் வருது. இழந்த யூரின் பார்த்தான் இது இன்னைக்கு சொல்ற சயன்ஸ். ஆயிரத்திலான ஒரு வருஷங்களுக்கு முன்னால சலதா வலைவசல்லாம் சிறந்த செஞ்சு காட்டின கூட நீங்க சாதாரணமான யூரின் போகத்திலிருந்து கூட வெளியில வராம இருக்கிறது. சாப்பிட்டு 20 நிமிஷத்துல குடிங்க சாப்பிடுறதுக்கு மத்தியில தண்ணியை பாவிக்க வாழும். பல்லாயிரத்திலும் தண்ணி பாவிக்கிறதுக்கு எங்கேயுமே எங்களுக்கு அதிகங்கள் கிடையாது. குரான் எல்லாம் சொன்னா குருபோஷ்ணு சாப்பிடுங்க தண்ணியை குடிங்க. அது அதிகமாக ஈட்ட பலத்தோட சம்பந்தப்பட்டது. ஈட்ட பலத்தை சாப்பிடுறது ஏன்னா ஈட்ட பலம் தான் ஒரு விசேஷமான சாப்பாடா இருந்துச்சாங்க. ஒரு ஒரு ஈட்ட பலத்தை தின்றுட்டு ஒரு காலம் வயிற்றுல போயிடுச்சு அயல் சக்தி அல்லா அந்த ஈட்ட பலத்தில் இருக்கிறார் பேரீச்ச பலம் அதெல்லாம் சொன்னது. அதனாலதான் ஹதீஸ்ல வந்தீங்கிறது எந்த வீட்டுல எந்த வீட்டுல பேரீச்சம் பழம் இல்லையோ அந்த வீடு வறுமையுடைய வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கு.
தேவீக பலன் இல்லாத வீடு வறுமையுடைய வீடு. ஏன்? அதனுடைய சக்தி, அதனுடைய எனர்ஜி. இப்ப பார்த்துட்டு அந்த பேரீக பலத்துல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குதுன்னு பார்த்து இப்ப அதாவது ஆர்டிபிஷியலா உருவாக்கலாம். இது சாப்பிட்டாங்கன்னா ஆரோக்கியமா இருப்பாங்க. அதனால எக்ஸ்பி லெவல கூட்டும் வயிற்றுல குழந்தை இருக்கிற நேரத்துல அந்த ஈட்டு மலத்தை கொடுக்கணும் சுருக்கத்து. அதாவது கரையமலை தரம் வயிற்றுல குழந்தைய சுமந்து கொண்டு இருக்கிற நேரத்துல எல்லாம் குரான் சொல்றான், மரத்துல ஆட்டுங்க, ஈச்ச பழம் மரத்தை ஆட்டுங்க, வெளியில எடுத்து சாப்பிடுங்க. உன நோமல் டெலிவரி எக்ஸ்பி லெவல் ஹிமோகுளோபி லெவல் அதிகரிச்சு கொண்டே போகும். எக்ஸ்பி லெவல் அதிகரிக்கும். ஒரு பிரெக்னன்சி டெலிவரி நேரத்துல ஆன முக்கியமான மெடிக்கல் சயின்ஸ் சொல்றது என்னன்னா எக்ஸ்பி பத்தி பேசுவாங்க. அதுக்குதான் இருந்தாலும் தலைப்புல வைப்பாங்க. எட்டாவது மாசம் பிந்துற நேரத்திலிருந்து நீங்க இஞ்ச பழத்தை கொடுத்தாங்க, பேரிச்ச பழத்தோட மனைவிக்கு கொடுங்க, தாய்க்கு கொடுங்க, உங்களோட பிரெக்னன்சியா இருக்கக்கூடிய அந்த தாய்க்கு நீங்க கொடுங்க. உள்ளுக்கால அந்த அயன் சக்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும். எத்தனை அந்த சகாபாக்கள் வாழ்க்கையில் சரதாசுகள் வாழ்க்கையில் ஒரு ஸ்பெஷலான ஒரு சாப்பாடு அது ஈட்ட பலம், பேரிச்ச பலமா தான் தெரிஞ்சு அதுல இருக்கிற சக்தி. நீங்க கஷ்டப்பட்டு வந்தீங்க, மேல் டயர்டா இருக்கு, ஒரு மூணு ஈட்ட பழத்தை சாப்பிடுங்க, பேரிச்ச பழத்தை சாப்பாடு தண்ணியை குடிங்க. சுகர் பேஷண்ட் நீங்க பயப்படாதீங்க, உங்க பேரிச்ச பழம் தின்னாலும் சொல்லி பயன்பாடு காட்டுவாங்க. அது என்ன அந்த பானியோட மிக்ஸ் பண்ணின ஆர்டிபிஷியல் அந்த பேஸ்ட் தான். அது கூடாது, அதுல பானி இருக்குது, அதுல ஆர்டிபிஷியல் அந்த அந்த அதாவது இழுப்பு தன்மைகள் இருக்கு. காஞ்ச ஈட்ட பழம், காஞ்ச ஈட்ட பழம், அந்த ஈட்ட பழம் எனர்ஜியை கூடும். திருமணம் முடிச்சவங்க வாணிபர்கள் காஞ்ச ஈட்ட பழத்தை சாப்பிடுங்க. அது உங்களோட உடம்புடைய ஆன்ம ஆன்மீ அத அந்த ஆன்ம சக்தியை கூட்டக்கூடியதாக இருக்கும். இந்த பழத்திலே அவ்வளவு அல்லா ஒரு சக்தியை வச்சிருக்கிறது எங்களுக்கு தெரியாது. நோக்கு பிறந்த நேரத்திலேயும் தண்ணியே பார்த்து நீங்க எங்கடாவது தண்ணி எடுத்து குடிச்சாச்சு. இந்த பழம் எல்லாம் தின்ற சுக உடஞ்சிட்ட போட்டு கழிச்சு வீட்டுவதுதான். அதனாலதான் இந்த என்னோட உடம்பெல்லாம் விலகீனமா போயிட்டு இனிமா அன்பான சொல்றதே அதை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிங்க. அதுக்கு அஸ்வதே அப்படின்ற வந்திருக்குது இந்த ஈட்ட பழம். அந்த தண்ணி கரியமான அன்பாங்க சோதரே, தண்ணியும் ஒரு நல்ல அற்புதமான ஒரு முதலை தலைவம் முடிஞ்சு போகுது. கரியமான அன்பாங்க சோதரே, தண்ணியுடைய விஷயத்துல மிச்சமே கவனம் செலுத்துங்க. அல்லாஹ் தந்த பெரிய ஒரு முதலத்தான் தண்ணி. மலத்தண்ணி மிக முக்கியமான ஒரு தண்ணி. சந்தம் தண்ணியை அடிக்கிறது கூட வேற தண்ணி கிடையாது. சந்தம் தண்ணியை யாரு கண்டினியூவா குடிப்பாங்களோ கஸ்டமேஷன் கஸ்டமேஷன் மலச்சிக்கல் ஒரு நாளும் இருக்க மாட்டார். பாவிக்கிறதுக்கு ஒரு முறைய கையாளுங்க. அல்லாஹ் அந்த வழியை அப்படி இல்லையா பாவமுள்ளான தண்ணி மலத்தண்ணி. மலத்தண்ணியை குரான் நல்லா சொல்ற சுத்தமான தண்ணி. அப்படி இல்லையா ஒரு மண் முட்டியை வாங்குவீங்க. உடலுக்கு இதுல உடல் மண், இந்த மண்ணுக்கு மிகவும் சித்தல் இருக்கக்கூடியதுதான் அந்த மண் முட்டி. அதுக்கு தண்ணியை ஊத்துங்க, அதை பாவீங்க, அந்த மண் முட்டியை பாவீங்க. அல்லாஹ் அந்த H2O ஒரு பியூரான வாட்டர் H2O அதுல அந்த எனர்ஜியை வச்சிருக்கிறான். அவனாம் இந்த
வித்யாவில் அப்படி தேர்வுங்கிறதையோ இதன் விதைகளை உடனிருந்தோ அப்பே தனித்து அப்படி விசாரிக்கப்படாங்க. அதோட அப்படியே நீங்கள் மக்கள் சொத்தவங்க விசாரிக்கப்படாங்க. எங்களை ஏற்றவில் தெளிந்த மக்கள் அறிவில்ல அப்பே 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 வர அன்றைய அன்போட மக்கள் ஏன் இதை பார்த்து ஏனிக்கா அப்பே தனித்துவ பிரச்சனை கல்வி என்ற வைத்து வைத்தியத்தை கேள்வியோ அவனுக்கு நாங்களும் மௌனமாக இருந்தா அவன் கேட்கறதுக்கு ஒன்றுமில்லை. மோசமாக உட்கார்ந்து குடிக்கிறதுனால இன்னைக்கு பெரிய ஒரு பாதுகாப்பு நின்று தண்ணி குடிச்சாதீங்க. நிறைய தோழர்கள் சந்தர்ப்பம் இல்லை எல்லாம் கையால குடிக்கவான நடக்கும் பொழுது நூறு சகீதர்களுடைய நம்பிக்கை ஒரு சுண்ணத்தை
எனக்கு நடக்கிறது 100 சகிதருடைய நன்மை கிடைக்கும். அந்த நிலைமைக்கு என்ன நிலைமைகளை நாம் உருவாக்குவோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானா? அந்த நிலைமைகளை சீராக்கி தந்தாருவாயா? ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதத்தில் இருக்கிறோம் அல்லாஹ். ஒரு உள்ளங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை போட்டாருவாயா? சில சின்ன பிள்ளைகளுடைய உள்ளங்கள்ல ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை உண்டாக்கிடுவாயா? சில பெரியவர்கள், வாலிபர்கள், வாலிபர் பெண்கள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருடைய உள்ளங்களிலையும் ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில ஒரு அன்பை உண்டாக்கிடுவாயா? சுண்ணத்துல தேடி தேடி அமல் அமல் வாழ்க்கையில வெற்றி என்ற வெற்றி என்று விளங்க வைப்பாயா? உள்ளத்துல உன்னுடைய அன்பு, உன்னுடைய முகப்பன், உன்னுடைய நெருக்கம் யாருலா அதுக்கு அடிப்படை சமுதாய வசல்ல அவனுடைய அந்த வாழ்க்கை வழிபுறங்கள் நீ குரான்ல சொல்லியிருக்கிறாய். என் துதியும் உங்களுடைய நம்பிக்கை நீங்க வழிபட்டால் நேர்வழி பெறுவீர்கள் என்பதாக நீயே சொல்லிருக்கிறாய். அப்படிப்பட்ட ஹதீஸ் அவர்களுடைய அந்த வாழ்க்கை நிறுவனம் வாயால மட்டும் பேசிட்டு வாயால மட்டும் புகழ் பாடிட்டு போகக்கூடியவர்களாக இல்லாமல் முழுமையான முறையில அந்த வாழ்க்கையை நடக்கக்கூடிய நல்ல கூட்டத்தில் நம்ம நேரில் நாம் பேசுவாயா?